தாவேக சார்பா விக்ரவாண்டில மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க விஜய் அவர்கள். வந்து நீ இப்பதாங்க கத்து கூட்டிங்க, ஏன்னா சிரஞ்சிய உடையா நீ கூட்டத்தை கூட்டிட்டீங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய சாபக்கேடு, சினிமால நடிச்சு முடிச்சு ஒரு படம் நல்லா ஓடி முடிச்சதுமே ஒரு 100 கோடி வாங்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன எங்க தெரியுமில்ல, நேரம் முதலமைச்சர் தான். மலகாசன் கதை தான் முடிஞ்சிருச்சாங்க பாவம், இதெல்லாம் உடைச்சாருங்க, அதெல்லாம் உடைச்சு கிடைச்சு ரகல பண்ணாரு. இன்னைக்கு காலையில கடைசியா பார்த்தா எங்க போய் என்ன பண்றாருன்னு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அரசியல் என்பது நீ சாயந்தரம் போய் டீ கடையில டீ சாப்பிடற மாதிரி இல்ல. மார்க்சுடைய கருத்துக்களை உள்வாங்கிதான் ஸ்டாலின் ஆட்சியை பிடித்தார். இந்த ஸ்டாலின் இல்ல அந்த ஸ்டாலின், எந்த ஸ்டைல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் நல்லா டான்ஸ் ஆடலாம், ஆனா நாங்க கருத்து நல்லா சொல்லுவோம், அது அவரால் செய்ய முடியாது. இவர் வந்து கொள்கை விலக்கி சொல்லியிருக்காரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து கொள்கை விலகி தலைவராக ஏத்துக்கிறோம். வரலாறு படிக்கணும், அம்பேத்கர் போட்டாவோ போட்டா பத்தாது, கட்டை விட்டு போட்டா பத்தாது, அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். வரலாறு தெரியாமல் வரலாறை வென்றெடுக்க முடியாது. எங்க பெண் விடுதலைன்னு போராடுறாருங்க, திருமணமே செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்க அந்த அம்மான்னு கேட்கறாங்க, ஏன் கேட்கறாங்க, எங்க பேட்டியில இன்டர்வியூல சங்கீதா எங்க அப்படின்னு கேட்கறாங்க, ஏன் பக்கத்துல வந்து உட்கார வச்சு என்ன தப்பு. இரண்டு அண்ணனுமே தன்னுடைய தம்பி வந்து அரசியல் கொள்கை அறிவிக்கிற முன்னாடி தம்பி வரட்டும் சொல்லி வாழ்த்துறாங்க, ஆனா கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறம் இரண்டு அண்ணன்களுமே வந்து எதிர்த்து பேசுறாங்க. கொள்கை கோட்பாடு ரொம்ப முக்கியம், அங்க வந்து நீ சம்பந்தமே இல்லாம சீமான வம்பிழுக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? அவருக்கு நேரடியா சொல்றேங்க, இல்லன்னா அவர் எழுதி கொடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு சேர்த்து சொல்றேங்க. அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது, இது பழமொழி. அல்லாமல் குறையும், கில்லாமல் வலிக்கும், அதுதான் அரசியல். ஒண்ணுமே இருக்காது, அது பெருசா பேசுவாங்க. அவர் டுபாக்குரா இருப்பேன், அவனை கட்டமைச்சு கொண்டாடுவாங்க. எடுத்துக்காட்டு மோடி. சக்தி வாய்ந்த விசிக்க வந்து இத்தனை வெற்றிகளை வந்து திமுக வந்து தேடி கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் பொங்க அதிகாரத்தில் பொங்க கொடுக்கறது தயங்குறாங்க. இந்தியா கூட்டணி உருவானதற்கு நாங்கள் தாங்க காரணம், இன்னைக்கு பயங்கரமா இந்தியா கூட பில்டப் பண்றாங்களே, இதுவும் தெரியாது. நான் சொல்ற தப்புனா என்ற விவாதிக்க சொல்லுங்க. திமுகவோடு நாங்கள் சார்ந்திருக்கவில்லை, சேர்ந்து இருக்கிறோம். நாங்க ஒன்று அவங்களை நம்பிலாம் இல்லைங்க. திமுக எல்லாம் நாங்கெல்லாம் திமுக எல்லாம் சொல்லியிருக்கீங்க, மக்களால் கூட்டணி அமைக்கும் போது விஜயகாந்த் ஒரு தலைமை ஏற்று நீங்கள் போனீங்க, உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்த கட்சி அவங்க கட்சி. ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்ல முடியாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் இருக்கிறோம், யாரும் போட்டு குழப்ப வேண்டாம், யாரும் வம்ப இழுக்க வேண்டாம், அதனால் இங்கே தான் இருக்கிறேன். அது அப்போ வரும்போது பார்ப்போம், இப்போயே கேட்டேன் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாதுல்ல. Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினர் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறான். இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக சார்பாக விக்ரவாண்டியில் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க விஜய் அவர்கள். அதற்கு எதிர்வினை நிறைய ஆடிருக்கீங்க, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் வந்து அவர் பேச நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னா அவர் தவறாக பேசுறாரு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றோம்னு சொன்னார். எப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சாபக்கேடு. என்ன சாபக்கேடுன்னா, சினிமாவில் நடித்து முடித்து ஒரு படம் நல்லா ஓடி முடித்ததுமே ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு ஒரு 100 கோடி வாங்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன எங்கே தெரியுமில்ல, நேராக முதலமைச்சர் தான். அங்கிட்டு மக்கத்தெல்லாம் பார்க்குறது இல்லை, நம்ம எம்எல்ஏவோ இல்லை வேறு எதாவது அதெல்லாம் இல்லை, நேராக ஸ்ட்ரைட்டாக முதல்வருடைய அந்த இதுக்கு போயிடுறது. அது வந்து ஒரு சாபக்கேடு தான் நான் சொல்கிறேன்ல தமிழகத்தில். அது வந்து உண்மையிலே வெட்ககரமானது கூட, அதை வந்து நம்ம பெருமைப்பட முடியாது. ஒரு காலத்திலாம் வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவர் வந்து ஏறக்குறைய ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவர் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு நான் செருப்பை விட்டு எரிஞ்சாயலாம், அதோடு அந்த ஆப் ஆகிட்டாப்பில் நசீர் முகமதோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, சரிதானே, அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். அது அமிர்தா பச்சனை வந்து நான் வரேன் அப்படின்னாரு, அதோடு அவருடைய ஒரு நிறுவனமே காலியாகி போச்சு. அப்புறம் அந்த படங்கள்லாம் போட்டு பெரிய அவர் வந்து சிக்கலாகி போச்சு. அதுமாதிரி எங்கே பாருங்களேன், ஒரு பெரிய வந்து மற்ற மாநிலங்களில் தாக்கம் இருக்காது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஒரு தாக்கம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. தொடக்கம் எம்ஜிஆர்னு சொல்லலாம்லண்ணே. எம்ஜிஆரை தவிர சினிமாவிலேருந்து வந்து யாராவது வெற்றி பெற்றிருக்காங்களா சொல்லுங்கள். எம்ஜிஆர் என்னென்னா, அவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர் காங்கிரஸில் இருந்தவர், அப்புறம் வந்து திமுகவில் இருந்தவர், அறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்று களமாடியவர். அதற்கு அடுத்த பிறகு அவர் சினிமாவை பயன்படுத்தி வருகிறார். இவங்க எப்படின்னா, அப்படி இல்லை, அரசியலாம் என்னன்னு தெரியாது, சினிமாவுக்கு வந்த பிறகு அதிலிருந்து முதல்வராக பார்க்கிறார்கள். அவர் முதல்வராக வேண்டும் இல்லை அரசியல் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சினிமா மூலமாக வருகிறாரே தவிர அதை ஒன்றும் பெருசாக அவர் வந்து பயன்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் அந்த புகழை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவர் வருவதற்கு முன்னாலே நேரடியாக வந்து தொடர்பில் இருந்திருக்கிறார் காங்கிரஸில் இருக்கும்போது. அவர் ஒரு சிறப்பு உள்ளவர் தான்.
அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்போ இவர்களெல்லாம் இப்போ பாருங்கள், சிரஞ்சீவி கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான கூட்டமுங்க சிரஞ்சீவி. அப்போலாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நான் பார்த்தேன்ல. ஆகா, அடுத்து வந்துட்டு அவருக்கு அடுத்து ஒரு என்டிஆர்னு நினச்சேன். அந்த கதை காலி இதாகி போச்சு. உங்களெல்லாம் தெரியாது, நான் சொல்கிறேன் வரலாறு. நம்ம டி ராஜேந்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்லாம் வரும்போது நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக பேசுவார், பேசினாலும் இந்த பேச்சு எம்ஜிஆர் எடுத்து பேசுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கலைஞரை எடுத்து பேசினார். அவருக்கு அதை எங்காச்சு எங்கே இருக்கிறார் அவர் இல்லையா? அவன் பாக்கியராஜன் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, சரியாக எழுதுவாருங்க. இன்றைக்கி கூட ஸ்கிரிப்ட் தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு அவர் அறிவிச்சார்ல. அவருக்கு இப்போ என்னாச்சு நீங்களே கேளுங்களேன். இருக்கிறார், ஆள் இருக்கிறாரு. ஏதாவது வந்து பேட்டி கொடுக்குறாரா? இல்லை. அதை விட சரத்குமார் இருக்கிறார் பாருங்கள், அவர் போட்ட ஃபிலிம்லாம் பயங்கரமானது. அடுத்து நான் தான்னாரு. இப்போ வந்து அவர் வந்து அண்ணாமலையோட ஜாயிண்ட் போட்டு இதை ஜாயிண்ட் வெஞ்சர் எதை பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். பிஸ்னஸ் கமலஹாசன் கதை தான் முடிஞ்சிருச்சாங்க பாவம். அவர் வந்து இதெல்லாம் உடைச்சாருங்க, அதெல்லாம் உடச்சி கிடச்சி ரகலை பண்ணார். இன்றைக்கி காலையில் கடைசியாக பார்த்தா எங்கே போய் என்ன பண்ணுறாருன்னு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீ எடுங்களேன், நீங்களே பேசுங்க, யாருமே சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இந்த நடிகர்கள் வந்து இவ்வளோ கொள்கையை வந்து விளக்கி சொல்லலை. இவர் வந்து கொள்கையை விளக்கி சொல்லியிருக்காரு, மதச்சார்பற்ற சமூக நீதி சமத்துவம் தான் என்னுடைய கொள்கை, அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கிறோம்னு மக்கள்கிட்ட வந்து தொண்டர்கள்ட்டையும் கொள்கையை விளக்கி நம்ம அரசியல் பண்ணுவோம், செயல் செயல் தான் நம்மளுடைய செயல், மற்ற நடிகர் போல கிடையாது நான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை நம்ம பாராட்டுகிறோம், அதை நம்ம வரவேற்கிறோம். சும்மா வந்து அவர் வந்து படத்தில் நல்லா டான்ஸ் போடுவார், ரைட்டாக சூப்பர் டான்ஸ் ஆடுவார் பார்த்துருக்கலாம். அந்த டான்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கே போட முடியாது. எங்கே போட முடியாது? அரசியலில் போட முடியாது. மாவுன்ற பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறேன். என்ன நம்ம சொன்னால், அரசியல் என்பது நீ சாயந்தரம் போய் டீ கடையில் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை. மாவு சொன்னதுங்க, அதுக்கு நீ உழைக்கணும்னு இருக்கிறாரு. மக்கள்கிட்ட போய் நீங்கள் போராடணும், மக்களோட மக்களை வாழணும்ன்றாரு. யார் மாவோடைய தத்துவம்? விஜய் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருல, மாவோ சொன்னதுன்னு சொல்லுவாங்க, இவங்க சொன்னாங்க, புரட்சியாளர் சொன்னான்னு சொல்லி இதெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது அப்புறம் என்ன பண்ணுவார், அங்கே ஸ்டெப்பு போட போகிறாராம். அப்போ ஒன்று செய்யலாம், அங்கே இது செட்டு போட்டு அதில் எப்படி முதல்வர்னு காட்டுறாங்க, அதுமாதிரி அரசியல் வேணுமா செட்டு போட்டு காட்டலாம்னு நினைக்கலாம். அதனால் அது பழிக்காது. நான் திருப்பி மாவோ சொன்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன். யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். எப்படி யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். மாவோ சொல்லி வெற்றி பெற்றவருங்க, உலக அரசியலில் வந்து வெற்றி பெற்ற மாபெரும் மனிதன் மாவோ. மக்களை வந்து ஒரு மாபெரும் மாற்றத்துக்கு உருவாக்குனாலாம் தெரியாது பாவம். அதை சொல்கிறேன், ஒரே ஒரு கருத்தை பண்ணி சொல்கிறேன். அவருடைய கருத்து இதுக்கு பொருந்து. அவர் வந்து ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டாருங்க, பிடிச்சப்பறம் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த சாதி ரீதியான இங்கே பிரச்சனை அங்கே இருந்திருக்கு, அதனால் வந்து கலப்பு திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்கிற ஆளுகள்லாம் யார் யார் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒருத்தர் பேர் கையை தூட்டிருக்காங்க, நீங்களாம் யாரா, நாங்களாம் ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்களாம் அங்கேயும் பெரிய குடிகள், அது இயற்கையாக இருந்திருக்கு, நாங்கள் தான் ஒத்துக்கிற மாட்டேன், சொத்து குத்துக்கெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லி பிரித்து கொடுக்க ரெடியாக இருக்கிறது யார் யார் அப்படி நான் இருக்க மாட்டேன். அப்போ அவங்க அப்புறம் சைடில் நிலுங்கன்னு இருக்கிறாரு. கரெக்டாக இன்னொருத்தன் பூரா ஜானா இறுதி யாராரெல்லாம் ஒத்துக்கிற குறிப்பாக கலப்பு திருமணம், ஏன்னா மாவோடைய புத்தகம் பின்னாடி இருக்கார், எழுதியிருப்பார் அந்த கருத்து. அதை ஏற்றுக்கொள்ளவில் இந்த செயலில் இருக்குன்றிருக்காரு, எல்லாம் நின்றுக்கிறாங்க. ரைட், ஓகே, கொடி ஏற்ற போகிறாருங்க, எல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டு கொடி ஏற்ற போகிறாரு. ஏற்றுக்கு மாதிரி எவன் வேணாம் எதிர்த்தேன் அப்படின்னா இந்த இருக்கிற பல லட்சம் பேர் சுடுகிறான்ட்டார், சுடு காலி பண்ணிட்டாருங்க வரலாறு. இது வரைக்கும் யாருமே எல்லாத்தையும் காலி பண்ணுறது கொடி ஏற்றினார். அப்போ ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் வந்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றிருக்காக என்பதற்காக, சமூக நீதிக்காக அன்னைக்கே அவர் செஞ்சவர் யார்? மாவு வரலாற்றில் வெற்றி பெற்றவர். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. மார்க்ஸுடைய கருத்துக்களை உள்வாங்கிதான் ஸ்டாலின் ஆட்சியை பிடித்தார். இந்த ஸ்டாலின் இல்லை, அந்த ஸ்டாலின். எந்த ஸ்டாலின் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆ, அப்போ இது மாதிரி வரலாறுலாம் வென்றெடுத்திருக்கிறார்கள். அந்த வரலாறை படிக்கணும். அம்பேத்கரை போட்டாவை போட்டால் பத்தாது, கட்டை விட்டு போட்டால் பத்தாது. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், வரலாறு தெரியாமல் வரலாறை வென்றெடுக்க முடியாது. அம்பேத்கருடைய தத்துவம்ங்க, நீ வரலாறு வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீ வரலாறை படித்திருக்க வேண்டும், வரலாறை நீ தெரிந்திருக்க வேண்டும் என்று. அதனால் அதெல்லாம் வந்து அவர் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொன்னார்ல, கொள்கைன்னு கேட்டால் எனக்கு தலை சுத்துதுன்னு. ஆனால் இவர் ஒருவேளை நான் பாராட்டுறேன். இவர் என்ன சொன்னார்னா, தந்தை பெரியாருக்கு வந்து சிறப்பு செய்யுங்கள், புரட்சி அம்பேத்கருக்கு சிறப்பு செய்யுங்கள், படியுங்கள் அப்படிலாம் சொன்னார். காமராஜரை படியுங்கள்னார், கட்டை விட்டு வச்சார். அந்த வகையில் நான் பாராட்டுகிறேன், சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பாக செய்கிறவர் கொஞ்சம் ட்ரைனிங் விவரமாக எடுக்கணும். நல்லா கேட்டுக்கிறேங்க, அந்த மேடையில் பேசும்போது புரட்சி அம்பேத்கரை பற்றி பேசுகிறார், சிறப்பாக பேசுகிறார். பேசும்போது அவர் சொன்ன வாசகத்தை பார்த்தீங்களா, ஜாதி ஒழிப்பு எதிராக அந்த கருத்தை வந்து அவர் வந்து டங்கு ஸ்லிப்பில் சொன்னாரா இல்லை வந்து, ஆனால் பேப்பர் பார்த்துக்கிட்டுதான் படிக்கிறாரு என்னன்னு தெரியல, அந்த மிஸ்டேக் இருக்குது. வேணும்னா நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், நீங்கள் அதை போடுங்க. என் நண்பர் களஞ்சியமே எனக்கு அனுப்பிவிட்ருந்தார், தோழர் இதை பாருங்கள் தோழர், நீங்கள் ஏதாவது குரல் கொடுங்க தோழர் அப்படின்னு என்கிட்ட இருக்குது. நான் வேணா உங்களுக்கு அனுப்பிடுறேன், அந்த இடத்துல நான் பேசும்போது அந்த இடத்துல போடுங்க. அது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரியாக இருந்தால் தானே நீ இளைஞர்கள் அரசியல்படுத்த முடியும். சினிமான்றது வேறங்க, ரஷ்யர் கூட்டம் வருவேன் போவேன் விசிலடிப்பேன், சூப்பரான்பேன் அதுன்பேன் இதுன்பேன். இன்றைக்கி இவர் போயிட்டார்னு வச்சுங்க, அடுத்து இன்னொரு ஆள் வந்து அவனுக்கு விசிலடிப்பேன். அவனுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்,
ஒரு கூத்தாடி, அவர் தான் கூத்தாடின்றார்ல. எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி கூத்தாடிகளுக்கெல்லாம் என்னப்பா தெரியும், சினிமா தெரியும், அரசியல் என்ன தெரியுமோ அந்த காலம் சொல்லிக்குவார் யார், எம்ஆர் ராதா அவர்கள். அப்போ அதெல்லாம் வந்து தான் மக்களாகிய நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் மீறி நான் ஒரு சினிமாக்காரனாக இருந்தாலும் உண்மையிலே மக்களுக்காக உழைப்பேன், மக்களுக்காக போராடுவேன்னா வெல்கம், உங்களை பாராட்டுறேன், வரவேற்கிறேன், பார்ப்போம் களத்தில். அவர் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசிய மண்ணோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு சீமான் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பல்வேறு தரப்பு என்னன்னா, ஏற்கனவே வந்து தம்பி தம்பின்னு சொன்னாரு, இப்போ மாற்றி பேசுறாரு அப்படின்னு சீமான் மேலே விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாருங்க அவர் பேசுற பேச்சு? அதாவது எனக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள், சரிங்களா, அவர் வந்து தம்பி கடக்குட்டி, யாரு விஜய், எங்கள் தலைவர் வந்து பெரிய அண்ணன். இப்போ நான் மூணு பேருமே ஒரு தமிழர்களாக தான் நான் பார்க்குறேன், சரிங்களா. இந்த முரண்கள் எல்லாமே ஒரு நட்பு சார்ந்த முரணாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவங்க என்ன மனசில் பேசுகிறான்ற எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு பகை முரணாக மாறிவிடக்கூடாது, சரிங்களா. இப்போ தான் நீ வந்து தமிழர்கள் தாயகம் தேசியம்லாம் வர்றீங்க. இப்போ நாங்களே சொல்லுவோம், தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் அப்படின்னு. இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை இருக்குன்னா தமிழர்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது. இப்போ ஒரு நவம்பர் 1 நாங்கள் கொண்டாடினோம், தமிழர் இறையாண்மை நாள் என்று கொண்டாடினோம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட கொண்டாடினார், ரைட்டா, அவர் கூட வந்து அதுக்கு அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து சின்ன சின்ன முரண்கள். இப்போ அண்ணன் சீமான் கூட அவருக்கு சொன்னதை நான் ஒரு அறிவுரையாக சொல்லுகிறார் என்றதை நான் பார்க்குறேன். இரண்டு அண்ணனுமே தன்னுடைய தம்பி வந்து அரசியல் கொள்கையை அறிவிக்கிற முன்னாடி தம்பி வரட்டும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஆனால் கொள்கையை அறிவிச்சக்கப்புறம் இரண்டு அண்ணன்களுமே வந்து எதிர்த்து பேசுகிறாங்க, வேண்டாம் தம்பி வந்து கொள்கை முரண் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரசியலுக்கு வர்றதா இருந்தால் கொள்கை கோட்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கொள்கை திருவிழான்னு நடத்துகிறீங்க, அப்போ அந்த கொள்கை திருவிழாவில் வந்து நீ என்ன கொள்கையை சொல்லியிருக்கிறீங்க, எதை பேசுகிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. அப்போ அந்த வகையில் வந்து தம்பி நீ பேசுனதெல்லாம் தப்பு. இன்னமும் நான் வந்து நேரடியாக சொல்கிறேனே, நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம். இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி விஜயை வந்து ஆரம்பத்திலே வரவேற்றார், எங்கள் தலைவரும் வரவேற்றார். அதெல்லாம் மாற்று கருத்தில் நான் சொல்கிறேன், ரொம்ப நுட்பமானது, பொறுமையாக கேளுங்க. அதாவது அந்த அவ்வளோ பெரிய மக்களை நீ கூட்டுனீங்க, அது ரசிகராக தோன்றானான்ற அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். அவ்வளோ பேர் 10 லட்சம் வந்தாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க, ரைட்னார், சிறப்பு. அங்கே வந்து நீ சம்மந்தமே இல்லாமல் சீமான வம்புழுக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? நான் கேட்குற கேள்வி கட்டா இல்லையா? பேரை குறிப்பில்லைங்க, பேசுகிறதான் தெரியுது. இல்லை கத்தி கத்தி பேசுகிறது யார்? அவர் தானே இப்போ கத்தி கத்தி பேசியிருக்கிறாரு தமிழ் தேசியத்திற்காக. அப்போ அது பேசுறதுல என்ன தேவை இருக்குன்னு நான் என்னை கேட்டு சொல்லுவேன். நான் யதார்த்தமாக கேட்குறேன் பிரதர், நான் வந்து வம்புக்கு கேட்குறேன்னா அது வேறு ஸ்டைலில் நான் பேசுவேன். நான் கேட்குற வந்து நீ இப்போ தாங்க கற்றுக்குட்டிங்க அரசியல், இன்றைக்கி தாங்க வந்திருக்கிறீங்க, நாளைக்கு எதுவுமே நடக்கலாம். ஏன்னா சிரஞ்சியை உடையா நீங்கள் கூட்டத்தை கூட்டிட்டீங்க. அவர் அங்கே சூப்பர் ஸ்டாரு. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் அவர் தான் நிரந்தரமான சூப்பர் ஸ்டார், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அவர் வந்தாரா? பல ஃபேக்டருங்க. அப்போ அரசியல் நீங்கள் வரும்பொழுது ஒரு பெரிய யுத்தக்களம். அதில் வரும்பொழுது யார் வந்து நமக்கு பகை சக்தி, யார் நட்பு சக்தி, நீங்கள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கும் பொழுது, அதே நேரத்தில் சில கருத்துக்கள் எழுச்சி தமிழருக்கு எதிர்பார்க்கும் சில கருத்துக்களை சொல்லும்படும் பொழுது அப்போ வந்து சந்தேகம் அளிக்குதுல்ல. இவங்களை விமர்சித்து பேச வேண்டிய தேவை விஜய்க்கு என்னென்ன? யார் விஜய்க்கு? அதுதான் வந்து சில சந்தேகங்கள் எழுப்பு. நான் சொல்லலைங்க, அவரை வந்து அந்த பாட்டு மாட்டிருக்கிற ஒயிட் சட்டை, அதே நேரத்தில் ஒரு பேஜ் கலரில் பேண்ட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கப்படும் போது எங்கேயோ யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது, ஒரே முதலாளி மாதிரி தெரியுது. அந்த முதலாளி வந்து ரொம்ப மோசமான முதலாளி, நான் வாயால் சொல்ல மாட்டேன் யாருன்னு. அவங்க மகாத்மா காந்தின் பாங்க, ஆனால் போட்டு தள்ளிடுவாங்க. அதேமாதிரி கர்மவீரர் காமராஜர்ன் பாங்க, வீட்டில் தீய வைப்பாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் பாங்க, அவரை மிரட்டுவாங்க. இதெல்லாம் வரலாறு பிரதர், பழைய வரலாறு அப்படியே இருக்குது. புரட்சியார் அம்பேத்கர் வந்து நீங்களாம் நினச்சிருக்கீங்க, அவர் டிசம்பர் 6 நினைவு நாள்றீங்க, அவரையே கொலை செய்திருக்கிறார் என்றதெல்லாம் செய்து இன்னமும் அப்படியே கிடக்குது. இது மாதிரி பல வரலாறு படைத்த பெரிய ஆட்கள், அவங்க இப்படி இங்கே உட்காந்துருக்க இடத்துல கூட அவங்க ஒரு ஆளை வந்து நடுவில் உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நம்ம அவர்கள் பின்னால் இருந்து ஒருவேளை இவரை இயக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லை அவர் சொல்கிறாரு, எம்எல்ஏ எந்த சாயம் பூச முடியாது உங்களால், நான் எனக்கு இருக்கிற ஒரே சாயம் என்னுடைய கலர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் தெளிவாக இருக்காரோ, நான் அந்த சாயத்தில் இருக்கிறேன்னு. இல்லை எந்த சாயம் புரியுதா? புரியுதா புரியலையா? நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான சாயம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து வெளியில் சொல்லுவாங்க அது ஒரு சாயம். வள்ளுவருக்கு கூட அந்த சாயத்தை மாற்றி விட்டாங்க. எதிர்த்து தான் பேசுகிறார் விஜய் அவர்கள். பேசட்டுங்க, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சீமான் எதிர்த்து எங்கே பேசினார், அது பயிற்சி சொல்ல சொல்லுங்க. ஒரு காரணம் இருக்கணும்ல, உன்னை அவராது அவர் எழுத்து பேசினாரா, உன்னை ஏதாவது உன்னை குற்றம் சொன்னாரா, எதுவுமே சொல்லல. அப்போ நீ பேசுகிறேன்னா அப்போ உனக்கு எழுதி கொடுத்த முதலாளி வந்து அதுமாதிரி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் பரவலாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நல்லா தரங்க இருந்தாங்க. அப்போ என்ன ஏன் பிரச்சனை வருது? ஆரம்பமே இவர் தான் சொல்கிறேன், விஜயால தான் அது இந்த முரணி. இல்லை பிரச்சனை அவர் தானே ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. இப்போ மாநாட்டில் அவர் பேசலைன்னா இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம நான் சொல்கிறது வந்து பொது ஆளாக சொல்கிறேன். நான் ஒன்று சீமாவுடைய ஆதரவாளரோ விஜயோட ஆதரவாளர் இல்லை, விடுதலை சித்தி கட்சியுடைய இளைஞனி செயலர், ரெண்டு பேரையும் நான் வந்து தமிழர்களாக பார்க்குறேன், ரைட்டா. ரெண்டு பேருக்குள்ளே ஏன் சண்டை?
அப்போ ரெண்டு பேருக்கு சண்டையை உருவாக்கி மண்டை உடையணும், உங்களுக்கு பின்னாடியாவது குண்டைகள் வேலை செய்கிறார்களா அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா? அந்த சந்தேகத்தை கலப்புறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, அதைத்தான் நான் கலப்புறேன். இப்போ எங்கள் தலைவர் கூட அவருக்கு சில அறிவுரை சொல்கிறாருன்னா, எதை எங்கே பேசுவது, எப்படி பேசுவது, யாரிடம் பேசுவோன்னு ஒரு இது இருக்கல. ஒரு தலைவனாக வந்தால் சினிமா நடிகர் என்னவான் பேசலாமுங்க? ஒரு காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்து எங்கள் மதுரை மாவட்டத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இல்லாத பஸ் ஸ்டாண்டில் ஏர்போர்ட்டில் சோடாவை எடுத்து கீழே போட்டு உடைச்சாரா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. சில இன்னொரு ஏர்போர்ட்டில் ஹைதராபாத்தில் தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணாலும் இன்னமும் அந்த கேஸ் இருக்குங்க. கேஸ் இருக்கு. அப்படி சினிமா நடிகர் என்னமான்னு பண்ணலாம். நீனு முன்னாடி சினிமா நடிகர் என்னென்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும். அந்த சுகி லீக்கில் எடுத்து போட்டு பார்த்தோம்னா உன் பேரே கெட்ட பேர் தான் இருக்குது. அப்படி தானே சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நீ ஒரு தலைவனாக வரும்பொழுது நீ வந்து ரொம்ப வந்து கவனமாக பேச வேண்டும். அரசியல் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், அவருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவர் நல்லா டான்ஸ் ஆடலாம், ஆனால் நாங்கள் கருத்து நல்லா சொல்லுவோம். அது அவனால் செய்ய முடியாது. இவனால் எழுதி கொடுத்தா தான் அவனால் சொல்ல முடியும். நான் சொல்கிற கருத்து நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு தெரியும். அவருக்கு நேரடியாக சொல்கிறேங்க, இல்லைன்னா அவர் எழுதி கொடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேங்க. அதாவது அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. இது பழமொழி. அல்லாமல் குறையும், கில்லாமல் வலிக்கும், அதுதான் அரசியல். ஒன்றுமே இருக்காது. அது பெருசாக பேசுவாங்க. அவன் ஒரு டுபாக்குராக இருப்பேன், அவனை கட்டமைச்சு கொண்டாடுவாங்க. எடுத்துக்காட்டு மோடி. புரியுதா? ஒன்றும் இருக்காது. அந்த 56 இன்ச் மட்டும்தான் இருக்கு. ஆனால் டே இவன்தான் அவதார புருஷன்டா அப்ரா இப்ரான் பில்டப் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய போராளியாக இருப்பேன் வரலாற்றில். பெரிய இந்த மாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்கை கோட்பாடு கூட இருக்கு. அவனை ஒன்றுமே இல்லாத ஒரு டம்மி பீஸுமே கூட காட்டுவாங்க. அதுதான் அரசியலுங்க. அரசியலில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. அரசியலில் வந்து 1+1 2 இல்லை, அது 11 ஆகும். 1+1 11 0 மாறும். அவ்வளவு நுட்பமானதே அரசியல். புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? அனைத்து பிரச்சனைகளுக்கும் திறவுகோல் எதுனா ஆட்சி அதிகாரம் தான், அரசியல் அதிகாரம் தான். நீ பாருங்கள், அண்ணன் தம்பியாக இருப்பேன், அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. தம்பிகாரையும் கூட அண்ணனை வராமல் கூட அரசியலுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஏன்னா வரலாறு அதுக்காக நீங்கள் பாட்டு அவை நீ கம்பேர் பண்ணிடக்கூடாது. நான் பொதுவாக சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஒருத்தர் அப்படி இருக்கா, நான் அதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி அரசியலை வந்து சொந்த அண்ணன் தம்பி விட மாட்டாங்க. அவ்வளவுக்கு ஒரு கொடூரமானது அரசியல். அரசியலுக்கு பொண்டாட்டி பிள்ளையை கூட விரட்டி விட்டுருவாங்க. அரசியலுக்கு 2-3 பொண்டாட்டியை கூட கல்யாணம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அரசியல் பிரதர். நான் யாரையும் தயவு செய்யும் தப்பாக எடுத்துடக்கூடாது. உங்கள் சாட்டை இதில் வந்து சிக்கலை போட்டுறக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. நான் வந்து பொதுவாக வந்து இளைஞர்கள் அரசியல் படுத்துகிறேன். ஏன்னா அவரும் 50 வயசு தானே, அவர் 50 வயசுங்க. இப்போ அண்ணனுக்கு வந்து சீமானுக்கு வந்து 58-57 ஆக போகுது. நவம்பர் 8 வந்து அவருக்கு பிறந்த நாள். எங்கள் தலைவருக்கு 60 மேலே போயிடுச்சு. அவர் அரசியலை பொறுத்தவரைக்கும் கடை குட்டி தானே. இதெல்லாம் அவருக்கு புரியணும்னு தான் சொல்கிறேன். அரசியல் இவ்வளவு நுட்பமானது. இப்போ கூட என்ற நிறையா பேர் கேட்குறாங்க, எங்கள் பெண் விடுதலைன்னு போராடுறாருங்க. பெண் விடுதலைன்னா இப்போ உங்கள் தலைவர் மாதிரி திருமணமே செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்கெங்க அந்த அம்மானு கேட்குறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் பேட்டியில் இன்டர்வியூவில் எங்கே சங்கீதா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பக்கத்தில் வந்து உட்கார வச்சு என்ன தப்பு? இல்லை அவர் குடும்பம் வேண்டாம், நம்ம வந்து குடும்ப அரசியல் செய்ய வேண்டாம். ஏன்னா குடும்ப அரசியலே மேடையில் வந்து விமர்சித்து பேசியிருந்தார், அதனால ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஏங்க சும்மா வந்துட்டு போகிற என்ன இருக்குது? மனைவி தானங்க, அவங்களை அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடாது. அவங்க பேசுகிற பேச்சுக்கு வந்து இது தலையாட்டக்கூடாது. ஆனால் பெண் மகள் அப்புறம் என்ன விடுதலை? பெண் விடுதலை பக்கத்தில் உட்கார வச்சியில் என்ன தப்பு இருக்குது? அவங்க எங்கேன்னு கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ நான் என்ன சொல்ல வரும்னா, அரசியலுக்கு நீ வந்துட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சினா என்ன? அதாவது நம்பகத்தகுந்த ஒரு இதை வந்து உருவாக்கணும் மக்கள் மத்தியில். அப்படி அதுதான் அரசியல், உண்மை அரசியல். காமராஜர் இருந்தார்லாம், கர்ம வீரர் காமராஜர் எப்படி இருந்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. அவரை பற்றி படிச்சிருக்கீங்களா? அவர் மாபெரும் தலைவர், அவர் எந்த சிக்கலும் இல்லை. அவர் வந்து டிரான்ஸ்பரன்சி தான் அவர் வாழ்க்கை. இப்போ எங்கள் தலைவரை நிகழ்காலத்தில் வாழ்கிறாருல்ல, அது மாதிரி நான் வந்து சொல்ல வேண்டியது எனக்கு பொறுப்பு. அவர் அது மாதிரி நடந்து வருவார் என்று நம்புகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் விசிகா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்கள் குரல் ஒழிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதே குரல் வந்து அவரும் சொல்லியிருக்காரு, எங்கள் கூட வந்து கூட்டணி வரவங்களுக்கு நான் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதனால் அந்த கண்டனம்? தீபாவளி ஆஃபர் மாதிரி இருக்குது, அவர் போட்ட அணுகுண்டு அவருக்கு எதிராக வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இவ்வளோ ஒரு காட்டமான விமர்சனம் பண்ணுறது? பிரதர் இப்போ வந்து நம்ம வந்து விவாதம் இல்லை, நம்ம நீங்களும் இளைஞர்கள். இப்போ நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறது வந்து நான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் சொல்வதாக நான் உணர்கிறேன். சும்மா அதில் விவாதத்தில் சூப்பராக பேசுகிறது அது வேறு. நீ கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி, நான் எங்கேயுமே பேசலை, இங்கே சொல்கிறேன். இப்போ நாங்கள் தான் 90களில் வைத்த முழக்கம் தான் இந்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இது வந்து பொதுவான கொள்கை, சரிதானே? இந்த கொள்கையை வந்து அவர் பேசுகிறாருன்னா சிறப்பு தான், பாராட்டுக்கள் தான். ஆனால் இது யார் பேசணும்? திமுக பேசணும். யார் பேசணும்? அதிமுக பேசணும். நீங்கள் எந்த எத்தனை கட்சியில் நின்று எத்தனை முறை நின்று எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கிறீங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து நான் இருக்கேங்க, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்க, எனக்கு சினிமாவில் எதுவுமே தெரியாதுங்க. நான் போய்கிட்டு இப்போ திடீர்னு ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நடிக்க, அப்போ தான் நடிக்க போகிறேன், இப்போ தான் பூஸாக போட்டிருக்கிறேன்.
இல்லை ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் அவர் மாநாடு நடத்தின மாதிரி நான் உடனே டைலாக் விடுறேன், ஏய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அடுத்து சூப்பர் ஸ்டார் நான் தான் ஆக போகிறேன், ஆனால் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நான் பார்த்து உன்னை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. புரியுதா, நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதுதான் அவர் நிலைமை. இப்போ இதை யார் சொல்லணும்? திராவிட முன்னேற்ற கழகம் உணரணும். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது. வரலாறு இன்றைக்கி வந்து அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவானதுக்கு யார்? திருமாவளவன் தாங்க காரணம், எங்கள் எழுச்சி தமிழர் தான் காரணம். வரலாறோடு சொல்லட்டுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த நேரத்தை நான் பதிவு செய்கிறேன். அதாவது தனபாலன் ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் வந்து காமராஜர் கட்சியை சார்ந்தவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அப்போ போட்டலாம் போட்டுப்பா. ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, எங்கே அசோக் நகர் நூறடி சாலையில் தான் அவங்க ஆஃபீஸே இருக்குது. பேர் சுரலில் தனபாலன் நெட்டில் போட்டு பாருங்கள், எல்லோரும் மக்களே பாருங்கள். அவருடைய பொண்ணு கல்யாணமோ பையன் கல்யாணம் தெரியல, ஒரு கல்யாண நிகழ்வில் எங்கள் தலைவர் போகிறாரு. எங்கள் தலைவர் அப்பொழுது எந்த கூட்டணி? மக்கள் கூட்டணியில் இருக்கிறார். அப்போ வந்து இவர் வந்து பேசுகிறார், யார்? தளபதி ஸ்டாலின் இன்றைய முதல்வர் பேசுகிறார். என்னோட மட்டும் அன்பு தம்பி ஸ்டாலின், அன்பு தம்பி எழுச்சி தம்பி எழுந்திருந்தார் நான் முதல்வராக இருப்பேன் அப்போ சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக. அதற்கு பிறகுதான் கூட்டணியே உருவாகிறது, மக்களின் கூட்டணி உடைக்கப்படுகிறது, அதிலிருந்து எங்கள் தலைவர் இங்கே வந்து சேர்றாரு. சேர்ந்த பிறகு நான் சொல்கிற வரலாறு, சட்டமன்றம் வெற்றியா, ரெண்டு பாராளுமன்றம் வெற்றியா, உள்ளாட்சி தேர்தல் வெற்றியா? அப்போ அந்த கூட்டணி உருவானதற்கு நாங்கள் தான் காரணம். மக்கள்நிலை கூட்டணி இருக்கும் பொழுது திமுக தோற்றுவிட்டது. யார் வெற்றி பெற்றது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். அந்த மக்கள் கூட்டணி மட்டும் உருவாகாமல் இருந்திருந்தால், உங்களுக்கு தெரியும் மக்கள் கூட்டணிக்கு அண்ணன் விஜயகாந்த் தலைவர் என்று சொன்னாலும் கூட அது உருவாகிறதுக்கு உழைத்தவர் எழுச்சி தமிழர், அது வரலாறு இருக்குது. இது ஒரு வரலாறு, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த கூட்டணி உருவானதுக்கு யார் காரணம்? பிசிக்காதான் காரணம், ஐபேக்க சொல்லுது. இன்னைக்கு வட மாவட்டங்கள் வெற்றி பெற்ற காரணமே எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் தான். இது ஒரு மேட்ரு. நாங்கள் எதுக்கு இங்கே விட்டுவிட்டு அங்கே போய் சேரணும்? இவ்வளோ சக்தி வாய்ந்த பிசிக்கா வந்து இத்தனை வெற்றிகளை வந்து திமுகவுக்கு வந்து தேடி கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் பொங்க அதிகாரத்தில் பொங்க கொடுக்குறதுக்கு தயங்குறாங்க. இப்போ இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களை நோக்கி அவர் கூப்பில் பொதுவாக வந்து அறிவிப்புறாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக முந்தி கொண்டு நீங்கள் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதார்த்தத்துக்கு வரேன், அப்படிலாம் இல்லை, எதார்த்தத்துக்கு வரேன். அதிமுக சொல்லணும் இந்த டைலாக்கை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி, இன்றைக்கி அவர் தான் எதிர்க்கட்சி. ஆனால் நீ எதுவுமே இல்லைல்ல பிரதர், எதார்த்தத்தை பேசுவோம். இன்றைக்கி வந்து என்ன பிரதர், நான் அதுக்கு தான் முன்னாடி ஒரு கருத்து சொன்னேன், இந்த கூட்டணி உருவானதற்கே நாங்கள் தான் காரணம். அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி உருவானதற்கு நாங்கள் தாங்க காரணம். எந்த கூட்டணி இருக்கு இந்த கருத்து மட்டும் சொல்கிறேன். இந்தியா கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு பயங்கரமாக இந்தியா கூட பில்டப் பண்ணுறாங்களா, இதுவும் தெரியாது. நான் சொல்கிற தப்புனா என்னை விவாதிக்க சொல்லுங்கள், ஒன்றும் யாராக விவாதிக்கட்டும். இந்தியா கூட்டணி உருவாதற்கு முன்னாடியே எங்கள் தலைவர் தான் முதல் முதல்ல போய் டில்லியில் போய் யாரை பார்க்குறாரு? இப்போ இறந்து போயிட்டார் பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட்டில் ஒரு தலைவர், நல்ல பேர், அவர் பேர் சீதாராம் கெச்சோரி, அவரை போய் பார்க்குறாரு. அவங்களும் காங்கிரஸ் எப்பயுமே கூட்டணியாக இருக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் பிஜேபி எதுக்கணும்னா நீங்கள் கூட்டணியில் சேரணும்னு. அதே ராகுல் காந்தியும் பார்க்குறாரு. நான் இந்த ரெக்கார்ட் இருக்கேன், நல்லா போட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. அதெல்லாம் செஞ்சு அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, எப்படி தமிழகத்தில் வந்து நாங்கள் காங்கிரஸ் திமுக எல்லாம் எப்படி கூட்டணியாக இருக்கிறோம், கம்யூனிஸ்ட்டு, அது மாதிரி நீங்களாம் கூட்டணியாக இருந்தால் தான் பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படின்னு எங்கள் தலைவர் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறாரு, ஒரு கருத்து சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு பிறகுதான் அது உருவாகிறது, அந்த ஒற்றுமை உருவாகுது பிரதர். அதுக்கு முன்னால் இவங்களுக்குள்ளே பிடிக்காது, நீங்கள் பார்த்துருக்கிறீங்களே. அப்போ இந்தியா கூட்டணி உருவானதற்கும் எழுச்சி தமிழர் ஒரு காரணம், அவர் தான் காரணம்னு சொல்லலை, அவரும் ஒரு காரணம். இதே மாதிரி இங்கே இருக்கிற அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நாங்கள் தான் காரணம். இப்படி இருக்கும் பொழுது இந்த தம்பி இன்றைக்கு தான் வர்றாரு, புதுசாக வர்றாரு, கத்துக்குட்டியாக வர்றாரு. அவர் சொல்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கிட்டு போக முடியாது, அதைத்தான் தலைவர் சொல்கிறாரு. இதை எங்கேயே சொல்லணும், எப்படி சொல்லணும், மறைமுகமாக சொல்கிறத மறைமுகமாக தான் சொல்லணும், வெளியில் சொல்கிறது வெளியில் சொல்லணும், கொஞ்சம் விவரமாக இருப்பா தம்பி அப்படின்னு அட்வைஸே பண்ணியிருக்கிறான். அறிவுபூர்வமாக இருப்பா, இப்படி பாட்டு பேசாதப்பான்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன், அதிமுக கூப்பிட்டா போவீங்களா இல்லை அழைக்கிறத காத்திருக்கீங்களான்னு கேட்குறேன். அதாவது பிரதர் அவங்க முன்னாடி அழைச்சிட்டாங்க, இப்போ நான் அவங்க அழைக்கிறது தொடர்ந்து அழைப்பு போன சட்டமன்றத்துக்கே வந்துருச்சு பிரதர், பாராளுமன்றத்துக்கு வந்துச்சு பிரதர். நாங்கள் போகலை பிரதர். ஏன் போகலைன்னா இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி, இதற்கு நாங்கள் முக்கிய பங்கு வைத்திருக்கிறோம். மீண்டும் சொல்லிடுறேன், திமுகவோடு நாங்கள் சார்ந்திருக்கவில்லை, சேர்ந்திருக்கிறோம். நான் தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன், நாங்கள் ஒன்று அவங்கள நம்பிலாம் இல்லைங்க, அவங்களும் எங்களை நம்பி இல்லைங்க, ரெண்டும் தோழமையோடு தான் இருக்கிறான். அவர்கள் எங்களையும் நாங்கள் அவரையும் சேர்ந்து தான் இருக்கிறான். உங்களுக்கு புரிதல் பண்ணி, இப்போ எத்தனை 234 தொகுதியில் வர எலெக்ஷனில் வெற்றி பெறணும் வச்சு ஒரு பேச்சுக்கு, 200 தொகுதி வெற்றி பெறணும் வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 200 தொகுதி வெற்றி பெறும்போது அந்த 200 தொகுதியில் வந்து யார் வெற்றி பெறுறா? கூட்டணி வெற்றி பெறுது. அதில் 150 தொகுதி வந்து திமுக தனியாக வெற்றி பெறுதுன்னா அது எங்களுடைய உழைப்பு இருக்கும்.
இப்போ நாங்கள் கூட்டணியெலாம் சேர்ந்து ஒரு 50 தொகுதி நாங்கள் வெற்றி பெறோம்னா அவங்க உழைப்பு இருக்குது. நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. நான் சொல்கிறது யதார்த்தம், குழப்பத்தை உருவாக்குவதற்காக நான் பேசவில்லை. அதான் யதார்த்தமான அரசியல். இந்த அரசியலை நாங்கள் புரிந்திருக்கிறோம், அதை நாங்கள் செயல்படுத்தினோம். இன்னைக்கு தம்பி வந்ததுமே ஒரு தத்துவத்தை சொல்கிறார், அது எங்கள் தத்துவம். அவர் அழைக்கிறார், அது அவருடைய இது. அதை நம்ம ஏன் அழைச்சி நம்ம கேட்க முடியாது? அவர் இங்கே எங்களை ஒன்றும் அழைக்கல, பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறார், அதுதான் தப்பு இல்லை. ஒரு அண்ணன் வந்து பார்க்குறாரு வீட்டில், தம்பி இப்படி ஏடி போட்டியாக பண்ணிக்கிறது தண்டிப்பாலும் தண்டிக்க மாட்டாங்களா? அது மாதிரி எங்கள் தலைவரும் அண்ணன் சீமானும் அவருக்கு ஒரு அட்வைஸ், நீ அப்படி எடுத்துக்கிறீங்க. திமுக எல்லாம் நாங்கள்லாம் திமுக சொல்லியிருக்கீங்க, ஆனால் மக்களால் கூட அமைக்கும் போது விஜயகாந்த் தலைமை ஏற்று நீங்கள் போனீங்க, அவர் 12% ஓட் பேங்க் வச்சிருந்தாரு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க, உங்களுக்கு பின்னாடி தொடங்குற கட்சி அவங்க கட்சி. அதே மாதிரி விஜய் அவர்கள் தன்னோட ஓட் பேங்கை நிரூபிச்சுட்டா அவரோட நீங்கள் கூட்டணி போக வாய்ப்பு இருக்குதா? அரசியலில் நான் இப்போ தான் சொன்னேன், ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் திருச்சியிலேருந்து கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் இருக்கிறோம், யாரும் போட்டு குழப்ப வேண்டாம், யாரும் வம்ப இழுக்க வேண்டாம், அதனால் இங்கே தான் இருக்கிறேன். அது அப்போ வரும்போது பார்ப்போம். இப்பயே கேட்டேன், நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ சொல்ல முடியாதுல்ல. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அறிவிச்சிருந்தார், மதசார்பற்ற சமத்துவ சமூக நீதி கொள்கைன்னு சொல்லி. இந்த கொள்கையை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடியே வரவேற்குன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அம்பேத்கரை வந்து ஏற்றுக்கிறோம், பெரியாரை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாரு, அதே மாதிரியில் வந்து பைபிள் குரான் போன்ற நூல்களை வந்து பரிசாக வாங்குறாரு, கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறலன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கொள்கை முரணை எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது அவர் இன்னும் அரசியலில் கற்றுக்குட்டியாக இருக்கான்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நான் வந்து கால்பனை சொல்ல யதார்த்தத்தை சொல்கிறேன். நீ எடுத்ததுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழங்குறீங்க, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அதில் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. அது கொடுத்ததோடு நீ நன்றி வணக்கம் கார்டு போட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து நீ என்ன செய்கிறீங்க? நீங்கள் வந்து இந்துக்களுடைய இதாக வந்து நீங்கள் வந்து இதை கொடுக்குறீங்க, பகவத்கீதை. இப்போ பகவத்கீதை அவரெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, படிச்சிருக்க மாட்டேன். நான் அதை முழுமையாக படித்தவன். பகவத்கீதையில் கருத்து ஏறக்குறைய புத்தனுடைய கருத்து தான், புத்தனுடைய கருத்து. ஆனால் ஒரு 6 இடத்துல, குறிப்பாக 18வது அத்தியாயத்தில், 50வது இது நான் சொல்கிறது கருத்தோடு சொல்கிறேன், 18வது அத்தியாயத்தில் 50-56 வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஸ்லோகம் இருக்க முடியாது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிறீங்க? பிறப்பாலேயே தீர்மானிக்கப்படுதுன்றாரு. நீ ஒன்று இந்த இந்த குளத்தில் பிறந்துட்டேன்னா, இந்த சாதியில் பிறந்துட்டேன்னா உனக்கு இந்த புத்தி தாண்டா இருக்கும் அப்படின்னு அந்த வர்ணங்களை சொல்கிறாரு, 4 வர்ணங்களை. நீ யார் பிராமணனா, நீ வந்து வேதம் ஓதணும் படிக்கணும். நீ யாரா சத்திரியனா, நீ தானே போரிடணும். நீ யாரா வைசியனா, நீ வந்து என்ன செய்யணும், விவசாயம் பண்ணணும். நீ யாரா சூத்திரனா, இவர்களுக்கெல்லாம் சேவை செய்யணும். இதை மீறி எதை செஞ்சாலும் சிக்கல் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிற நூலு தான் பகவத்கீதை. ஆனால் இன்றைக்கி நிகழ்காலத்தில் அப்படியா இருக்குது? இன்றைக்கி புரட்சி அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் இன்றைக்கி டாப்பில் போயிருக்கிறார். இன்றைக்கி இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனா என்ன அர்த்தம்? அது வந்து தப்பான கருத்து தானே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ தான் சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவருடைய கருத்தை சொல்கிற. அப்போ சொல்லிப்படி இதை கொடுத்தேனா அப்போ முன்னுக்கு பின் முரண் தானே? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அங்கனையே சிக்கல் இருக்குல்ல. இன்னமும் சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது என்ன தெரியுமில்ல? இதற்கு முன்னால் இருந்த மனுநீதி சட்டத்தை உடைத்து ஒரு புதிய சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ அதை புதிய இந்தியாவுக்காக உருவாக்கியிருக்கிறார். அப்போ அது கூட தெரியாமல் தானே எழுதி கொடுத்துருக்குறா எவனோ? எப்படி அம்பேத்கர் எழுதி கொடுத்தாங்க இல்லை, என் நண்பர் கலைஞ்சி எனக்கு அனுப்பிவிட்டுருக்க, நான் கொடுக்குறேன் இப்போ போட்டு விடுங்க அதை கரெக்டாக. அதனால் இது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து போக போக அவர் சரி பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். இப்போ காலப்போக்கில் எடுத்தே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம ரொம்ப அவர் தம்பியை பேசக்கூடாது. என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்களா? ஆரம்ப படத்தில் அவர் பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளவு மோசம். அவரே சொன்னாரா, நான் படத்தை பார்த்துலாம் அப்போ நான் காலேஜில் முடிச்சிருந்த காலகட்டம், ஏ இப்படி ஒரு ஆள் வந்திருக்கானாலும் இப்படி படத்தை பார்த்தோம், அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு அடிக்கவும் தெரியாது, டான்ஸும் பெருசாக ஆட தெரியாது, ஒரு 10 படம் பிளாப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தா ஃபுல்லாக வெற்றியாக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார்னு வச்சுக்கங்களேன். படமே நல்லா இல்லைன்னு, கதையே நல்லா இல்லைன்னு இவருக்காக படம் ஓடுது. அப்போ இவ்வளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகியிருக்காரு. அது மாதிரி அரசியலில் இப்போ தான் வந்திருக்கிறாரு, நல்லபடி ஏட்டி போட்டி அதாவது நடக்கும். அப்புறம் போக 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 சரியாகி வர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு புரியுதா? பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு, ஆனால் பெரியார்ட்ட வந்து திராவிடத்தை பெண் உரிமையெல்லாம் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் கருத்துங்க, அதுக்கு நம்ம என்ன பயிற்சி சொல்கிறது? அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியல. அப்போ அதுக்காக வந்து சாமி கும்புறான அவனை போய் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒருவேளை அந்த கருத்து சரியான கருத்து தான், அது ஒன்றும் நம்ம தவறான கருத்து சொல்ல முடியாது. சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியரா, உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு கிறிஸ்துவரா, உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு தமிழனா, எனக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. அவர் ஒரு இந்து, இந்து வேறு தமிழ் வேறு, அவர் ஒரு இந்து கேமராமேன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் போய் நம்ம ஏன் வம்புழுத்துக்கிட்டாது? வீட்டோட முடிஞ்சு போயிருதில்ல, அதை கொண்டா நீ அரசியல் பண்ணாத, கடவுளின் பெயரால் கலவரம் பண்ணாத, கடவுளின் பெயரால் ஒரு மதத்தை வந்து மசூதியை இடிக்காத, கடவுளின் பெயரால் மற்ற சாமியை இழிவாக பேசாத, அதே எங்கள் கருத்து.
அந்த கருத்து அவர் சொல்கிறது வந்து அதெல்லாம் பாராட்டுக்குரியதான். என்ன இந்த நீ சொன்ன மாதிரி இந்த பகவத்கீதை கருத்தில் ஒரு சிக்கல், அப்புறம் வந்து அங்கே எட்டி புட்டியாக பல மீட்டர் இருக்குது, அது முடிஞ்சு போச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அதை பேசி என்ன பயன்? என்னுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளித்தமைக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் வருகின்ற நவம்பர் 8 என்று எண்ணுகிறேன் எனது அன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிருத்து எழுச்சிப்பான் சார்பாக தெரிவித்துக் கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.